அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம வந்து மின்புல கோடுகள் பற்றியும் மின் இருமுனைனா என்ன அப்படிங்கறத பத்தியும், மின் இருமுனையினுடைய அச்சுக்கோட்டுல ஒரு புள்ளியில மின்புலம் என்னங்கிறதையும், மின் இருமுனையினுடைய நடுவரை கோட்டில் ஒரு புள்ளியில மின்புலம் என்ன அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மின்புல கோடுகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஓரளவுக்கு நேர் மின்னோட்டத்தை சுத்தி மின்புலம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அப்ப அந்த மின்புலத்துல ஓரளவு நேர் மின்னூட்டத்தை வச்சோம்னா, அந்த நேர் மின்னூட்டம் எந்த பாதையில நகருமோ அந்த பாதை தான் நம்ம மின்புல கோடுகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப டெபினிஷன் பாத்தீங்கன்னா, புறவெளியில் ஒரு பகுதியில் அமைந்துள்ள மின்புலத்தை காண்பிக்கும் வண்ணம் வரையப்படக்கூடிய தொடு கோடுகளே மின்புல கோடுகள் அப்படிங்கிறோம். அப்ப மின்புல கோடுகளினுடைய பண்புகள் பத்தி பார்க்கும்போது, மின்புல கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் துவங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும். ஒரு நேர் மின்னூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மின்புல கோடுகளினுடைய திசை வெளிநோக்கிய திசையில இருக்கும். எதிர் மின்னூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த மின்புல கோடுகளினுடைய திசை உள்நோக்கிய திசையில இருக்கும். இதே ஒரு மின் இருமுனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மின்புல கோடுகள் நேர் மின் துகள்ல துவங்கி எதிர் மின் துகள்ல முடிவடையும். அப்ப ரெண்டாவது, மின்புல கோட்டில ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு அந்த புள்ளியில் மின்புலத்தினுடைய திசையை குறிக்கும். மின்புல கோட்டிற்கு ஒரு புள்ளியில் வரையக்கூடிய தொடுகோடானது அந்த புள்ளியில மின்புல வெக்டராக அமையும். அப்ப எந்த ஒரு பகுதியில மின்புலத்தினுடைய செறிவு அதிகமா இருக்கோ அங்க மின்புல கோடுகளினுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். மின்புல செறிவு எங்க கம்மியா இருக்கோ அப்ப கோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடைவெளி விட்டு இருக்கும். உங்க புத்தகத்துல அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஏ பரப்பு வந்து மின்னூட்டத்திற்கு மிக அருகில் இருக்கு, அதனால மின்புல கோடுகள் அதிகமா இருக்கும். பி பரப்பு பாத்தீங்கன்னா மின்னூட்டத்தை விட்டு சற்று தொலைவுல இருக்கும், அப்ப மின்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அப்ப ஏ பரப்புல மின்புல செறிவு அதிகம், அப்ப மின்புல கோடுகளினுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். பி பரப்புல பாத்தீங்கன்னா மின்புல செறிவு குறைவு, சோ அந்த மின்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மின் துகளிலிருந்து தொலைவு அதிகரிக்கும் போது மின்புலத்தினுடைய வலிமை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கும். அப்ப மின்புலமானது இ வந்து 1/r² நேர் தகவல இருக்கும். அதாவது தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்புல செறிவு குறையும் என்பதை தெரியும். அதே போல மின்புல கோடுகள் ஒன்ன ஒன்னு வெற்றி கொள்ளாது, ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. அதுக்கடுத்த, ஒரு மின்துகளிலிருந்து வெளிநோக்கு செல்லும் மின்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை அல்லது எதிர் மின்துகள்களை நோக்கி வரக்கூடிய முடிவடையும் கோடுகளினுடைய எண்ணிக்கையானது அந்த மின்துகளின் மின்னூட்ட மதிப்பிற்கு நேர்தகவில் இருக்கும். அப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், மின்புல கோடுகளினுடைய பண்புகள் பார்த்தோம். அப்ப பண்புகள்ல பாத்தீங்கன்னா, முதல் பாயிண்ட் என்ன, மின்புல கோடுகள் நேர் மின்னூட்டத்துல துவங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும். மின்புல கோடுகளில் ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோடானது அப்புள்ளியில் மின்புல வெக்டராக அமையும். அப்ப தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்புல செறிவு குறைஞ்சுக்கிட்டே வரும். அடுத்து, மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று எப்பொழுதும் வெட்டி கொள்ளாது. அப்புறம், வெளிநோக்கி செல்லக்கூடிய மின்துகளிலிருந்து வெளிநோக்கி செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை மின்னூட்டத்திற்கு நேர்தகவில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது மின் இருமுனை. அப்ப மின் இருமுனைனா என்ன, இரண்டு சமமான மின்னூட்டங்கள் சிறிய தொலைவான 2a தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள அமைப்பிற்கு பேர் தான் மின் இருமுனை. அப்ப ஏங்கிற புள்ளியும் பிங்கிற பாயிண்ட்லையும் -q+q மின்னூட்டத்தை வைக்கிறோம். அவ ஏபி புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு 2a, அப்படி இருக்கக்கூடிய அமைப்பிற்கு பேர் மின் இருமுனை. அப்ப மின் இருமுனைனா இரு சமமான வேறின மின் துகள்கள் சிறிய தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது ஒரு மின் இருமுனை எனப்படும். பல மூலக்கூறுகள்ல இந்த நேர் மின் துகளினுடைய மையமும் எதிர் மின் துகளினுடைய மையமும் ஒன்றாக பொருந்தி அமைவது இல்லை. அப்படி பொருந்தி அமையலைன்னா அது ஒரு நிலையான மின் இருமுனையை போல செயல்படும். எடுத்துக்காட்டா, CO, நீர், அமோனியா, HCl, இது எல்லாமே நேர் மின்னூட்டத்தினுடைய மையமும் எதிர் மின்னூட்டத்தினுடைய மையமும் ஒன்னா பொருந்தி அமைகிறதுல, அதனால அவை நிலையான மின் இருமுனையை பெற்றிருக்கும். இப்ப மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன், அப்ப மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண் மதிப்பான மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு மின்னூட்டத்தினுடைய எண் மதிப்பை அவற்றிற்கிடையே உள்ள தொலைவால பெருக்க கிடைப்பது. நம்ம ஏற்கனவே மின் இருமுனைக்கு என்ன சொல்லி இருக்கிறோம், ஏபி புள்ளியில -q+q அவற்றிற்கிடையே உள்ள தொலைவு 2a அப்படின்னு வச்சிருக்கோம். அப்ப ஏதேனும் ஒரு மின்னூட்டம், அப்ப கியூ, அதையும் அவற்றிற்கிடையே உள்ள தொலைவு, அவற்றிற்கிடையே உள்ள தொலைவு எவ்வளவு தொலைவு சொல்லியிருக்கான், 2a. அப்ப இது ரெண்டையும் பெருக்குனா நம்மளுக்கு மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன் கிடைச்சிடும்.
அப்ப மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு 2QA அப்படின்னு சொல்லலாம். மின் இருமுனையினுடைய திருப்புத்திறனுடைய அலகு கூலும் மீட்டர். அப்ப மின் இருமுனையுடைய திருப்புத்திறனுடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ நோக்கி இருக்கும். இது ஒரு புள்ளி மின்னூட்டத்திற்கான திருப்புத்திறன். அப்ப இதே ஒரு மொத்த அமைப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, n துகள்கள் கொண்ட அமைப்பா எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப மொத்த துகளினுடைய இருமுனை திருப்புத்திறனுக்கான ஃபார்முலா என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி வெக்டார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஓவர் ஐ ஈக்குவல் டு 1 to n qi இன்டு ri வெக்டார் அப்படின்னு மொத்த மின் துகள்களுக்கு நம்ம எழுதலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மின் இருமுனையினுடைய அச்சு கோட்டுல ஒரு புள்ளியில மின்புலம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஏபி அப்படின்னு ரெண்டு புள்ளிகள் எடுத்துக்கிறோம். அந்த புள்ளியில மைனஸ் கியூ பிளஸ் கியூ அப்படின்னு ரெண்டு மின்னூட்டத்தை வைக்கிறோம். அந்த ரெண்டு மின்னூட்டத்துக்கு இடைப்பட்ட தொலைவு 2a, அவற்றினுடைய மையம் ஓ அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப ஓவில இருந்து அந்த மின் இருமுனையினுடைய அச்சு கோட்டுல சிங்கிற ஒரு புள்ளி, அது மையத்துல இருந்து ஆர் தொலைவுல உள்ளதாக வச்சுக்கிறோம். அப்ப ஆர் தொலைவுல இருக்கக்கூடிய சி புள்ளியில இந்த மின் இருமுனையினால எவ்வளவு மின்புலம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே மின்புலத்திற்கான சமன்பாடு என்னன்னு தெரியும். E = q/4πε0r² அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து டைரக்ஷன், மின்புலத்தினுடைய டைரக்ஷன் என்னவாக இருக்கும். பிளஸ் மின்னூட்டமாக இருந்தா வெளிநோக்கியும் மைனஸ் மின்னூட்டமாக இருந்தால் உள்நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப இந்த படத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், நேர் மின்னூட்டத்தினால ஏற்படக்கூடிய மின்புலம் எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் எதிர் மின்னூட்டத்தினால ஏற்படக்கூடிய மின்புலம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப ரெண்டையும் கண்டுபிடிச்சு அது ஒரே திசையில இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம், கூட்ட போறோம். வெவ்வேறு திசைகள்ல இருந்தா நம்ம வந்து கழிச்சுக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், பிளஸ் கியூ மின்னூட்டத்தால் சி புள்ளியில் மின்புலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இ பிளஸ் வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0 q/r-a² இப்ப இந்த ஆர் மைனஸ் ஏங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி புள்ளியில வச்சிருக்கக்கூடிய பிளஸ் கியூ மின்னூட்டத்திற்கும் சிக்கும் இடைப்பட்ட தொலைவு. அதனுடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா, இது பிளஸ் கியூங்கிறதுனால வெளிநோக்கிய திசையில இருக்கும். அப்ப வெளிநோக்கிய திசைங்கிறது பிசி திசையில இருக்கும். அதே மாதிரி மைனஸ் கியூ மின்னூட்டத்தினால சி புள்ளியில ஏற்படக்கூடிய மின்புலம் பாருங்க, அதை எப்படி எழுதலாம். இப்ப மைனஸ் கியூ மின்னூட்ட மதிப்பு கொண்ட மின்துகளால் புள்ளி சியில ஏற்படக்கூடிய மின்புலம் பாத்தீங்கன்னா, இ மைனஸ் வெக்டார் ஈக்குவல் டு -1/4πε0 q/r² இன்டு பி கேப். இந்த மைனஸ் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைனஸ் கியூ மின்னூட்டங்கிறதுனால மைனஸ் அப்படியே போடுறோம். பி கேப்புங்கிறது வந்து அந்த மின்புலம் செயல்படக்கூடிய திசை மைனஸ் பி டைரக்ஷன்ல இருக்கிறதுனால போடுறோம். அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா வேற வேற டைரக்ஷன், எதிர் எதிர் டைரக்ஷன். இ பிளஸ்னால ஏற்படக்கூடிய மின்புலம் பி கேப் டைரக்ஷன்ல இருக்கு, மைனஸ் கியூனால ஏற்படக்கூடியது மைனஸ் பி டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ரெண்டும் ஒன்னு ஒன்னு என்ன பண்ணுது, எதிர் எதிர் டைரக்ஷன்ல செயல்படுறதுனால அப்ப மொத்த கூடுதல் பண்ணுறோம். கூடுதல் பண்ணும்போது அப்ப மொத்த இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு இ பிளஸ் வெக்டார் பிளஸ் இ மைனஸ் வெக்டார் அப்படின்னு போடுறோம். அப்ப அந்த இ பிளஸ் வெக்டாருக்கு நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பை பிரதிடுறோம். அப்ப இ பிளஸ்க்கு என்னன்னு போட்டிருக்கோம், q/4πε0 r-a² இன்டு பி கேப் மைனஸ் 1/4πε0 q/r+a² இன்டு p கேப் அப்படின்னு. அப்ப இதை சுருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு q/4πε0 ரெண்டுலயுமே பொதுவா இருக்கிறதுனால வெளியில எடுத்துடுறோம். அப்ப உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 RA, அதை சுருக்கணும், 4 RA/r²-a² இன்டு இதனுடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா பி கேப் டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த சி புள்ளியானது ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா ஆரை ஒப்பிடும் போது ஏ மிக மிக குறைவா இருக்கும். அப்ப இந்த சமன்பாட்டுல ஏவை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், புறக்கணிச்சிடலாம். அப்ப ஆரை ஒப்பிடும் போது ஏ மிக குறைவு அப்படிங்கிறதுனால ஏவை வந்து புறக்கணிச்சிடறோம். r²-a²2ல வந்து ஏ ஸ்கொயர் நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா r²² கிடைக்கும், அது r⁴. அப்ப அதை சமன்பாட்டுல பிரதிட்டோம்னா மொத்த மின்புலம் இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு 1/4πε0 × 4a³r³ p கேப் அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த 4a நம்மளுக்கு ஏற்கனவே இருமுனையினுடைய திருப்புத்திறன் என்னன்னு தெரியும், 2aq அப்படிங்கிறது மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன் தெரியும். இப்ப நம்மளுக்கு மேல என்ன இருக்கு, 4aq அப்படின்னு இருக்கு. அப்ப அதை நான் எப்படி எழுதலாம், 2 × 2aq எழுதலாம். அப்ப 2aq பதிலாக p வெக்டார்னு போடலாம். அப்ப இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு 2p வெக்டார் / 4πε0 r³ அப்படின்னு கிடைக்குது.
அப்ப நாம் தேர்வு செய்யக்கூடிய புள்ளியானது மின் இருமுனைக்கு இடதுபுறம் அமைந்தாலும் மொத்த மின்புலத்தினுடைய திசை பி வெக்டார் என்ற திசையிலேயே தான் அமையும். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணியிருக்கோம், மொத்த மின்புலம் மின் இருமுனையினுடைய அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில மின்புலம்ங்கிறது என்ன சமன்பாடு கிடைச்சிருக்கு, இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு 2p வெக்டார் பை 4π எப்சிலான் நாட் ஆர் கியூப் இன் த டைரக்ஷன் ஆஃப் பி வெக்டார் பி கேப் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. மின் இருமுனையினுடைய நடுவரை கோட்டில் அப்ப ஏபி அப்படிங்கிற ரெண்டு புள்ளியில மைனஸ் கியூ பிளஸ் கியூ அப்படிங்கிற ரெண்டு மின்னூட்டத்தை வைக்கிறோம். அவற்றிற்கு மைய புள்ளி ஓன்னு வச்சுக்கிறோம். மைய புள்ளியில இருந்து மைனஸ் கியூ வந்து ஏ தொலைவில் இருக்கு, மைய புள்ளியில இருந்து பிங்கிறது ஏ தொலைவில் இருக்கு. அப்ப நடுவரை கோடு அப்படிங்கிறது மையத்துல இருந்து ஆர் தொலைவில் ஒரு புள்ளியை கருதுறோம், அந்த புள்ளியை சி அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த புள்ளி சி ஆனது மைனஸ் கியூல இருந்தும் பிளஸ் கியூல இருந்தும் சம தொலைவு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா மின்புலம் நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கூட கூட மின்புலம் குறையும்னு தெரியும். ஆனா இந்த இதுல ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் கியூ மின்னூட்டத்தினால ஏற்படக்கூடிய மின்புலமும் பிளஸ் கியூ மின்னூட்டத்தினால ஏற்படக்கூடிய மின்புலமும் ரெண்டும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பிளஸ் கியூ மின்னூட்டத்தினால ஏற்படக்கூடிய மின்புலம் கண்டுபிடிக்கிறோம், அது அதனுடைய டைரக்ஷன் பார்த்தேன்னா பிசி வழியாக அமையும். மைனஸ் கியூ மின்னூட்டத்தினால ஏற்படக்கூடிய மின்புலத்தினுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது மைனஸ்ங்கிறதுனால எதிர் மின்னூட்டங்கிறதுனால சி டு ஏ அமையும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா வெக்டர்னுடைய கூடுதல் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே டைரக்ஷனும் இல்லை எதிர் டைரக்ஷனும் இல்லை, ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், செங்குத்து கூறுகளாக கிடைத்தல கூறாகவும் பிரிக்கணும். அப்ப இ பிளஸ் வெக்டாரை செங்குத்து கூறாக இ பிளஸ் சைன் தீட்டா அப்படின்னு பிரிக்கிறோம், கிடைத்தல கூறாக இ பிளஸ் காஸ் தீட்டா அப்படிங்கிறத பிரிக்கிறோம். அதே மாதிரி இ மைனஸ் வெக்டாரை செங்குத்து கூறா இ மைனஸ் சைன் தீட்டா கூறு ஆகவும் கிடைத்தல கூற வந்து இ மைனஸ் காஸ் தீட்டா அப்படிங்கிறதாகவும் பிரிக்கலாம். அப்ப சைன் தீட்டா கூறு பாத்தீங்கன்னா ரெண்டும் எதிரெதிர் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஒன்னு ஒண்ணு சமன் செஞ்சிடும். காஸ் தீட்டா கூறுகள் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அவற்றினுடைய கூடுதலாக நம்ம வச்சுக்கணும். அப்ப இ பிளஸ் காஸ் தீட்டா பிளஸ் இ மைனஸ் வெக்டர் காஸ் தீட்டா கிடைக்கும், ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். அது ரெண்டையும் கூட்டணும்னா நமக்கு வந்து மொத்த மின்புலம் கிடைச்சிரும். அப்ப செங்குத்து கூறுகள் ஒன்ன ஒண்ணு என்ன பண்ணிடுது, கேன்சல் பண்ணிடுது. அப்ப கிடைத்தல கூறு ரெண்டையுமே என்ன பண்றோம், இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் இ பிளஸ் வெக்டார்னுடைய மாடுலஸ் காஸ் தீட்டா இன்டு பி கேப் மைனஸ் இ மைனஸ் வெக்டார்னுடைய மாடுலஸ் இன்டு காஸ் தீட்டா பி கேப் அப்படின்னு. அப்ப இ பிளஸ் வெக்டார்னுடைய மாடுலஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூ பை 4 பை எப்சிலான் இன்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் கிடைக்குது, அதே தான் இ மைனஸ் வெக்டார்னுடைய மாடுலஸ். அப்ப ரெண்டும் சமம். அப்ப இதை கொண்டு போய் டோட்டல்ல போட்டோம் அப்படின்னா இ பிளஸ் இ பிளஸ் ரெண்டையும் பார்த்தோம்னா மைனஸ் டூ கியூ காஸ் தீட்டா பை 4 பை எப்சிலான் நாட் இன்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்டு பி கேப் அப்படின்னு கிடைக்குது. அப்ப இதை நம்ம என்ன பண்றோம், சுருக்குறோம். அப்ப காஸ் தீட்டா முக்கோணத்துல பார்த்தோம் அப்படின்னா காஸ் தீட்டா மதிப்பு ஆனது ஏ பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. அப்ப காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம், ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் அரை அப்படின்னு எழுதலாம். அப்ப முந்தைய சமன்பாட்டில் காஸ் தீட்டாவிற்கு பதிலாக ஏ பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் அரைன்னு போட்டோம்னா அந்த சமன்பாடு இ டோட்டல் வெக்டார் வந்து மைனஸ் 1/4 பை எப்சிலான் நாட் டூ கியூ ஏ பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இன்டு பி கேப் டைரக்ஷன்ல அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுல இப்பயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பி வெக்டார் ஆனது டூ கியூ ஏ இன்டு பி கேப் அப்படின்னு தெரியும். இதுலயும் ஆர் தொலைவு வந்து ஏ வகை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம், ஏங்கிற ஃபேக்டரை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் அல்லது விட்டுடலாம். அப்ப இ டோட்டல் ஈக்குவல் டு மைனஸ் 1/4 பை எப்சிலான் நாட் பி வெக்டார் பை ஆர் கியூப் அப்படின்னு கிடைக்குது. அப்ப அச்சுக்கோட்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து 2p/4π எப்சிலான் நாட் ஆர் கியூப் இன்டு பி கேப் டைரக்ஷன்ல கிடைச்சது, நடுவரை கோட்டில் பார்க்கும்போது மைனஸ் p/4π எப்சிலான் நாட் ஆர் கியூப் இன்டு பி கேப் டைரக்ஷன்ல கிடைக்குது. அப்ப இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அச்சுக்கோட்டில் உருவாகக்கூடிய மின்புலத்தினுடைய வலிமையானது நடுவரை கோட்டில் உருவாகக்கூடிய மின்புலத்தின் வலிமையை போல இரு மடங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே போல அச்சுக்கோட்டில் உருவாகக்கூடிய மின்புலத்தின் திசை இருமுனையினுடைய திருப்புத்திறனின் வெக்டாரின் திசையிலேயே இருக்கும், நடுவரை தளத்தில் உருவாகக்கூடிய மின்புலத்தினுடைய திசை எதிர் திசையில இருக்கும், அதனாலதான் அந்த மைனஸ் அந்த சமன்பாட்டில் வருது. அப்ப மிக அதிகமான தொலைவுகளை பொறுத்தவரை இருமுனையினுடைய மின்புலம் 1/r³ என்ற அளவுல மாறுபடுது, அதே சமயம் ஒரு புள்ளி மின் துகளினுடைய மின்புலம் 1/r² என்ற அளவுல
மாறுபடுது. நம்ம சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின் இருமுனை மீது செயல்படக்கூடிய திருப்பு விசைக்கான கோவையை கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஈங்கிற ஒரு சீரான மின்புலம் செயல்பட்டு இருக்கு. அப்ப அந்த மின்புலத்துல ஒரு தீட்டா கோணத்துல வந்து ஒரு மின் இருமுனையை வைக்கிறோம். பிளஸ் கியூ மின்னூட்டம் வந்து மேல் பகுதியிலையும் மைனஸ் கியூ மின்னூட்டம் வந்து கீழ் பகுதியில இருக்க மாதிரி மின்புலத்தோட தீட்டா கோணத்துல ஏற்படுத்த மாதிரி ஒரு மின் இருமுனையை வைக்கிறோம். இப்ப இந்த இருமுனையினால பிளஸ் கியூ மீது செயல்படக்கூடிய விசை வந்து கியூ இன்டு இ, அது வந்து மின்புலத்தினுடைய திசையிலேயே செயல்படும். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய மைனஸ் கியூ மின்னூட்டத்தினால ஏற்படக்கூடிய மின்புல விசை மைனஸ் கியூ இன்டு இ மின்புலத்திற்கு எதிரான திசையில செயல்படுது. அப்ப இந்த ரெண்டு விசைகளும் ஒரே புள்ளியில செயல்படாததுனால இது வந்து ஒரு திருப்பு விசைய உருவாக்குது. அந்த திருப்பு விசையின் காரணமாக ஒரு இரட்டை உருவாகி இந்த மின் இருமுனைய என்ன பண்ணதும் அப்படின்னா சுழல செய்யும். அப்ப அந்த மின் இருமுனை ஆட்டோமேட்டிக் என்ன ஆகாருங்க திருப்பு விசைக்கு உட்படும். அந்த திருப்பு விசை காரணமாக அது சுழல ஆரம்பிக்கும். அப்ப அந்த திருப்பு விசைக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா டவ் ஈக்குவல் டு விசை இன்டு இடப்பெயர்ச்சி. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் டவ் அப்படிங்கிறது வந்து விசையும் இடப்பெயர்ச்சியும் பெருகினா கிடைக்குது. அப்ப விசை என்ன விசை, அப்ப மைனஸ் கியூ இ இன்டு இடப்பெயர்ச்சி எவ்வளவு ஓ ஏ பிளஸ் இன்னொரு மின்னூட்டம் பிளஸ் கியூ மின்னூட்டம் ஓபி வெக்டார் இன்டு கியூஇ வெக்டார் அப்படின்னு போடலாம். டவ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார் இன்டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் கியூஇ வெக்டார் இன்டு சைன் தீட்டா பிளஸ் ஓபி வெக்டார் இன்டு கியூஇ வெக்டார் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா டவ் ஈக்குவல் டு கியூஇ இன்டு டூ ஏ சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். நம்மளுக்கு ஏற்கனவே மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன் வந்து டூ ஏ கியூவிற்கு சமம். அப்ப அந்த டூ ஏ கியூவிற்கு பதிலாக நம்ம என்னன்னு போடலாம் பி அப்படின்னு போடலாம். இருமுனையினுடைய திருப்புத்திறனான பி அப்படின்னு சொல்லலாம். அப்ப டவ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் பிஇ சைன் தீட்டா. இதை கிராஸ் ப்ராடக்டாகவும் எழுதலாம். அப்ப டவ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார் அப்படின்னு எழுதலாம். அப்ப இந்த மின் இருமுனையானது 90 டிகிரி மின்புலத்துடன் இயோட 90 டிகிரியில இருந்துச்சுன்னா சைன் 90 அப்ப டவ் ஈக்குவல் டு பிஇ அது வந்து பெரும விசைய உணரும். அப்ப ஒரு மின்புலத்துல மின் இருமுனைய செங்குத்தாக வச்சோம் அப்படின்னா அந்த மின் இருமுனை வந்து பெரும விசைய உணரும். அதே போல மின்புலத்திற்கு இணையா வச்சோம்னா அப்ப தீட்டா என்னவாக மாறிடும் ஜீரோவாக மாறிடும். அப்ப சமன்பாட்டுல டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டாவில சைன் ஜீரோன்னு மாறிடும். சைன் ஜீரோ மதிப்பு ஜீரோ. அப்ப அது வந்து எந்த விதமான திருப்பு விசையும் அது வந்து உணராது. அப்ப மின் இருமுனை மின்புலத்தினுடைய திசையிலே ஒருங்கமைக்கப்பட்டால் அதன் மீது எந்த திருப்பு விசையும் செயல்படாது. டவ் ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும் ஜீரோ அப்படின்னு வந்துடும். நிலை மின்னழுத்தம் அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்க போறோம். இப்ப மின்னழுத்த ஆற்றல் நிலை ஆற்றல் அப்படின்னா என்ன, ஒரு பொருள் தன்னுடைய நிலையை பொறுத்து பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல் நிலை ஆற்றல். இப்ப நிலை மின்னழுத்த ஆற்றல்னா என்ன, நமக்கு ஏற்கனவே ஆற்றல் அழிவின்மை விதிப்படி ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகையான ஆற்றலை தான் இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படிங்கறத நம்ம முந்தைய வகுப்புகள்ல பார்த்துருக்குறோம். இப்ப ஒரு பிளஸ் கியூ அப்படின்னு ஒரு மின்னூட்டம் எடுத்துக்கிறோம், அதை சுத்தி ஒரு மின்புலம் கண்டிப்பா இருக்கும். ஒரு மின்புலத்தை இருக்கு அப்படின்னா ஒரு சோதனை மின்னூட்டம் கியூ டேஷ் அப்படிங்கிறத முடிவில்லா தொலைவில் இருந்து அந்த மின்புலத்திற்குள்ள ஒரு புள்ளிக்கு கொண்டு வரணும்னா கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை தான் அந்த புள்ளியில நிலை மின்னழுத்த ஆற்றலாக இருக்கும். அப்ப நல்லா புரியுதா, அதாவது முடிவில்லா தொலைவில் இருந்து ஒரு மின்னூட்டத்தை மின்விசைக்கு எதிராக அந்த புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்பட்ட வேலை தான் அந்த புள்ளியில நிலை மின்னழுத்த ஆற்றலாக இருக்கும். ஓரளவு நேர் மின்னூட்டம் பெற்றிருக்கக்கூடிய நிலை மின்னழுத்த ஆற்றல் தான் நிலை மின்னழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப கூலும் விசையும் பார்த்தீங்கன்னா ஆற்றல் மாறா விசை. அப்ப செய்யப்பட்ட வேலையானது தான் நிலை ஆற்றலாக இருக்கும். அப்ப செய்யப்பட்ட அந்த நிலை மின்னழுத்த ஆற்றலானது அது வந்து அதை கொண்டு வரக்கூடிய பாதையை சார்ந்தது அல்ல, அது அதனுடைய நிலையை பொறுத்து தான் இருக்கும். அப்ப நம்ம செஞ்ச வேலை எங்க இருந்து எங்க கொண்டு வந்திருக்கோம், எடுத்துக்காட்டா ஆர் புள்ளியில இருந்து பி புள்ளிக்கு மின்புலத்திற்குள்ள ஒரு புள்ளி பி அப்படின்னு வச்சுக்குவோம், அந்த புள்ளிக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு செய்யப்பட்ட வேலை. அப்ப ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப பார்த்தேன்னா எங்க இருந்து எங்க கொண்டு வந்திருக்கிறோம், ஆர் புள்ளியில இருந்து பி புள்ளிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப இன்டகிரேஷன் ஓவர் ஆர் டு பி எஃப் எக்ஸ்டர்னல் வெக்டர் டாட் டிஆர் அப்படின்னு கிடைக்குது.
அப்படியும் சொல்லலாம். இல்லது ஆற்றல் அடிப்படையில் சொல்லும் போது ஆற்றல் வேறுபாடு, ஆர் புள்ளியில என்ன ஆற்றல் இருந்துச்சு, பி புள்ளியில என்ன ஆற்றல் இருந்துச்சு, அது ரெண்டுனுடைய வேறுபாடும் நம்ம செஞ்ச வேலைக்கு சமம் அப்படின்னு எழுதலாம். அப்ப டெல்டா யூ, அப்ப நிலை மின்னழுத்த ஆற்றல் வேறுபாடு ஈக்குவல் டு யூபி மைனஸ் யூஆர், அதுவும் செய்யப்பட்ட வேலையான டபிள்யூ இருக்கு சமம் அப்படிங்கிறது தெரியும். அப்ப நம்ம செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா கூலும் விசைக்கு எதிராக தான் நம்ம வேலை செஞ்சிருக்கோம். அப்ப எஃப் எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் கூலும் வெக்டார். அப்ப ரெண்டு விசையும் சமம், ஆனா எதிர் திசையில இருக்கிறதுனால நம்ம இந்த மைனஸை போடுறோம். அப்ப எஃப் எக்ஸ்டர்னல் விசை ஈக்குவல் டு மைனஸ் எஃப் கூலும் வெக்டார் அப்படின்னு எழுதலாம். அது எதற்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் கியூ டேஷ் இன்டு இ இருக்கு சமம். அப்ப மின்னழுத்தம் பாத்தீங்கன்னா பி புள்ளி மின்னழுத்தம் மைனஸ் ஆர் புள்ளியில உள்ள மின்னழுத்தம், அப்ப விபி மைனஸ் விஆர், அதான் டெல்டா வி. அப்ப சேஞ்ச் இன் வோல்டேஜ், அப்ப டெல்டா வி ஈக்குவல் டு ஆர் டு பி இன்டகிரேஷன் ஓவர் மைனஸ் இ இன்டு டிஆர் அப்படின்னு கிடைக்கும். நிலை மின்னழுத்த ஆற்றல் வேறுபாட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ டேஷ் இன்டு டெல்டா வி அப்படின்னு எழுதலாம். இது நிலை மின்னழுத்த ஆற்றல். அப்ப நிலை மின்னழுத்த ஆற்றலை ஓரளவுக்கு மின்னூட்டம், அப்ப மின்னூட்டத்தினால வகுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நிலை மின்னழுத்தம் கிடைக்கும். அப்ப நிலை மின்னழுத்தம் எப்படி கிடைக்குது, விபி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியில இருந்து பி புள்ளிக்கு கொண்டு வர்றது, அப்ப மைனஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி டு பி இ டாட் டிஆர் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்ப பி புள்ளியில் மின்னழுத்தமானது ஓரளவு நேர் மின்னூட்டத்தை முடிவில்லா தொலைவில் இருந்து அந்த புள்ளிக்கு, மின்புலத்தில் உள்ள ஒரு புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்பட்ட வேலையினுடைய அளவு என வரையறை செய்யலாம். இப்ப நம்ம ஒரு புள்ளி மின்துகளால் உருவாகக்கூடிய மின்னழுத்தம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அப்ப நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா, முடிவில்லா தொலைவில் இருந்து மின்விசைக்கு எதிராக அந்த புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்பட்ட வேலை தான் அந்த புள்ளியில மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஆதி புள்ளியில நிலையா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிளஸ் கியூ மின்னூட்ட மதிப்பு கொண்ட நேர்மின் துகளை வச்சிருப்போம். அதுல இருந்து ஆர் தொலைவில் உள்ள புள்ளி பி அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த புள்ளியில தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், மின்னழுத்தம். அப்ப மின்னழுத்திற்கு ஃபார்முலா என்ன, வி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஓவர் இன்ஃபினிட்டி டு ஆர். எங்க இருந்து எங்க கொண்டு வர போறோம், இன்ஃபினிட்டியில இருந்து அந்த புள்ளிக்கு, பிங்கிற புள்ளிக்கு. பிங்கிற புள்ளி அந்த மின்னூட்டத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு, ஆர் தொலைவில் இருக்கு. அதனால இன்டகிரேஷன் ஓவர் இன்ஃபினிட்டி டு ஆர் இன்டு மைனஸ் இ வெக்டார் இன்டு டிஆர் அப்படின்னு போடுறோம். அப்ப நம்மளுக்கு ஏற்கனவே இ வெக்டார் என்னன்னு தெரியும், கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப் அப்படின்னு தெரியும். அப்ப இந்த இ வெக்டார்னுடைய மதிப்பை கொண்டு போய் அதுல பிரதையிடுறோம். அப்ப வி ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, மைனஸ் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்டகிரேஷன் ஓவர் இன்ஃபினிட்டி டு ஆர் கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப் இன்டு டிஆர் அப்படிங்கிறத போடுறோம். அப்ப டிஆர் வெக்டர் மிக சிறியது அப்படிங்கிறதுனால டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு டிஆர் இன்டு ஆர் கேப்னு எழுதலாம். மற்றும் ஆர் கேப் டாட் ஆர் கேப் வேல்யூ ஒன்னு. அப்ப வி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்டகிரேஷன் ஓவர் இன்ஃபினிட்டி டு ஆர் கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப் இன்டு டிஆர் டாட் ஆர் கேப் அப்படின்னு எழுதலாம். அப்ப ஆர் கேப் டாட் வந்து வேல்யூ ஒன் ஆயிரும். அப்ப ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்டகிரேஷன் ஓவர் இன்ஃபினிட்டி டு ஆர் கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்டு டிஆர் அப்படின்னு கிடைக்குது. நம்மளுக்கு தொகையிடல் பண்ணி லிமிட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம். எது டு எது சப்ஸ்டியூட் பண்றோம், அப்பர் வேல்யூ ஆர் லோயர் வேல்யூ இன்ஃபினிட்டிக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் அப்படின்னு கிடைக்குது. அப்ப ஆர் தொலைவில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் வந்து வி ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப மின்புலத்திற்கு பாத்தீங்கன்னா இ ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்னு கிடைச்சது. இங்க மின் அழுத்தத்திற்கு வி ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர்னு கிடைக்குது. அப்ப மூல மின்துகள் பிளஸ் ஆக இருந்துச்சுன்னா, அதாவது நேர்குறி உடையதாக இருந்துச்சுன்னா மின்னழுத்தம் ஜீரோவை விட அதிகமாக இருக்கும். மூல மின்துகள் மைனஸ் கியூ அதாவது எதிர்குறியாக இருந்ததுன்னா வி வேல்யூ ஜீரோவை விட கம்மியாக இருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தொலைவு அதிகரிக்கும் போது நேர் மின் துகள்னால் உருவாகக்கூடிய மின்னழுத்தம் என்னாகும், குறையும். தொலைவு அதிகமாக அதிகமாக மின்னழுத்தம் குறைகிறது. எதிர் மின் துகளை பொறுத்தவரை தொலைவு அதிகரிக்கும் போது மின்னழுத்தம் என்னாகுது, அதிகரிக்குது. அப்ப முடிவில்லா தொலைவில் நிலை மின்னழுத்தம் என்னவாக இருக்கும், சுழியாக இருக்கும். ஈர்ப்பு புலத்தை பொறுத்த அளவு நம்ம 11வதுல 6ஆம் பாடத்துல ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னன்னா, ஈர்ப்பு புலத்தை பொறுத்த அளவு உயர் ஈர்ப்பு அழுத்தத்துல இருந்து தாழ்வு ஈர்ப்பு அழுத்தத்தை நோக்கி தான் நிறைகள் நகரும். அதிக நிலை மின்னழுத்தம் கொண்ட புள்ளியில் இருந்து குறைந்த நிலை மின்னழுத்தம் கொண்ட புள்ளிக்கு நேர்மின் துகள் நகர்கிறது. அதிகமான நிலை மின்னழுத்தம் கொண்ட புள்ளியில இருந்து குறைந்த மின்னழுத்தம் கொண்டதுக்கு தான் எது நகருது, நேர்மின் துகள்.
எதிர்மின் துகள் குறைந்த நிலை மின்னழுத்தத்திலிருந்து அதிக நிலை மின்னழுத்தத்திற்கு நகர்கிறது. இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா பூமிக்கு மேல இருந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த ஒரு பொருளை வந்து பூமியோட ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருந்து போட்டோம்னா அந்த பொருள் வந்து கீழ் நோக்கி வருது. அப்ப மேல என்ன இருக்கும், உயர்ந்த ஈர்ப்பழுத்தம் இருக்கும், கீழே வர வர தாழ்ந்த ஈர்ப்பழுத்தம் இருக்கும். அப்ப நிறையானது உயர்ந்த ஈர்ப்பழுத்தத்துல இருந்து தாழ்வு ஈர்ப்பழுத்தத்திற்கு வருது. அதே மாதிரி படம் ஒண்ணுல பாத்தீங்கன்னா ஏபி ரெண்டு நேர் மின்னூட்டம், அப்ப நேர் மின்னூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பி புள்ளி பக்கத்துல இருக்கு, கியூ புள்ளி அதை விட கொஞ்சம் தூரம், ஆர் புள்ளி அதை விட கொஞ்சம் தூரம். அப்ப நகர நகர மின்னழுத்தம் என்ன ஆகிட்டே போகும், குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்ப பொட்டன்சியல் அட் பி பாயிண்ட் கிரேட்டர் தென் பொட்டன்சியல் அட் வி கியூ பாயிண்ட் கிரேட்டர் தேன் பொட்டன்சியல் அட் ஆர் பாயிண்ட். அப்ப விபி கிரேட்டர் தேன் வி கியூ கிரேட்டர் தேன் விஆர் அப்படின்னு கிடைக்கும். இப்ப அதே மாதிரி பி படத்தை பாத்தீங்கன்னா மைனஸ் மின்னூட்டம் இருக்கு. அப்ப மைனஸ் மின்னூட்டம் தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகிட்டே போகுது, மின்னழுத்தம் அதிகரிச்சுட்டே போகுது. அப்ப விஆர் கிரேட்டர் தேன் வி கியூ கிரேட்டர் தேன் பி. அப்ப பி புள்ளி மைனஸ் கியூல இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கு, அதே மாதிரி அதிக மின்னழுத்தத்துல இருக்கு. இப்ப சி படத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிக மின்னழுத்தத்துல இருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு நேர் மின் துகள் கியூ நகர்கிறது. அப்ப பொட்டன்சியல் அட் வி ஆர் வந்து கிரேட்டர் தேன் வி கியூ, பொட்டன்சியல் அட் வி கியூ வந்து கிரேட்டர் தேன் பொட்டன்சியல் அட் விபி அப்படிங்கிறது தெரியுது. இப்ப நாலாவது படம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ் மின்னூட்டம். அப்ப தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்னழுத்தம் என்ன ஆகிட்டே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுது. அப்ப பி புள்ளி வந்து பக்கத்துல இருக்கு, கியூ புள்ளி அதோட கொஞ்சம் தூரத்துல இருக்கு, ஆர் புள்ளி அதோட தூரத்துல இருக்கு. அப்ப தொலைவு அதிகமாக அதிகமாக பொட்டன்சியல் என்ன ஆகிட்டே போகும், அதிகமாயிட்டே போகும். அப்ப விஆர் புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தமானது விக்யூவை விட அதிகமாக இருக்கும், விக்யூவில் உள்ள மின்னழுத்தமானது பி புள்ளியை விட மின்னழுத்தம் அதிகமாக இருக்கும். மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம். இப்ப நம்ம ஒரு மின் இருமுனையை கருதுறோம், ஏபி அப்படிங்கிற ஒரு மின் இருமுனையை கருதுறோம். அந்த ஏபி அப்படிங்கிற புள்ளியில மைனஸ் கியூ பிளஸ் கியூ அப்படிங்கிற இரண்டு மின்னூட்டங்களை வைக்கிறோம். அது சிறிய தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. அப்ப அவற்றுக்கிடையே உள்ள தொலைவு டூ ஏ தொலைவில் வச்சிருக்கோம். அப்ப பி அப்படிங்கிற ஒரு புள்ளியை கருதுறோம். அது ஏதேனும் ஒரு அச்சு கோட்டிலேயோ நடுவரை கோட்டிலேயோ இல்லாம ஏதேனும் ஒரு புள்ளியை கருதுறோம். அந்த புள்ளியானது மையத்துல இருந்து ஆர் தொலைவில் இருக்கிறதா கருதுறோம், கியூல இருந்து ஆர் ஒன் தொலைவில் இருக்கிறதா கருதுறோம், மைனஸ் கியூல இருந்து ஆர் டூ தொலைவில் இருக்கிறதா கருதுறோம். இந்த மின் இருமுனைனால பி புள்ளியில என்ன மின்னழுத்தம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப இந்த கேள்வி நம்ம டெரிவேஷன் போறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது மின்னழுத்தத்திற்கான கோவை. அப்ப மின்னழுத்தத்திற்கான கோவை என்ன, திரும்ப ஒரு தடவை நம்ம ரிமைண்ட் பண்றோம், வி ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எஃப்ஸ்லா நாட் ஆர் அப்படிங்கறதுதான் அதற்கான கோவை. அப்ப ஃபர்ஸ்ட் எப்பயும் போல மின்புலத்திற்கு செஞ்ச மாதிரியே பிளஸ் கியூ மின்னூட்டத்தால் பி புள்ளியில் மின் அழுத்தம் கண்டுபிடிக்கும். அப்ப பிளஸ் கியூ மின் துகள்னால் புள்ளி பி ல உருவாகக்கூடிய மின்னழுத்தம் ஈக்குவல் டு பிளஸ் கியூ பை ஃபோர் பை எஃப்ஸ்லா நாட் ஆர் ஒன். அதே போல மைனஸ் கியூ மின்னூட்டத்தால் பி புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் மைனஸ் கியூ பை ஃபோர் பை எஃப்ஸ்லா நாட் ஆர் டூ. அப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், மொத்த மின்னழுத்தம் கண்டுபிடிக்க போறோம். அப்ப வி டோட்டல் மின்னழுத்தம் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எஃப்ஸ்லா நாட், கியூவும் காமனா இருக்கு ரெண்டுலயும், அப்ப ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் டூ அப்படின்னு கொண்டு வரும். அப்ப மொத்த மின்னழுத்தம் என்னன்னு கிடைக்குது, வி ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எஃப்ஸ்லா நாட் இன்டு ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் டூ அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அப்ப ஆரை பொறுத்து ஏ தொலைவு மிக மிக குறைவு, அதனால நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் அந்த ஆர் ஒன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். கொசைன் விதிப்படி ஆர் ஒன் ஸ்கொயர் ஆனது ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ஆர் காஸ் தீட்டாவிற்கு சமம். அப்ப எல்லாத்தையும் ஆர் ஸ்கொயரால வகுக்கிறோம். அப்ப ஆர் ஸ்கொயரால வகுத்துட்டு ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய ஆர் ஸ்கொயரை அந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஆர் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டு ஒன் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் பை ஆர் காஸ் தீட்டா அப்படிங்கறது கிடைக்கும். அப்ப ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஏ வேல்யூவே ரொம்ப ரொம்ப கம்மி, அப்ப ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த டேர்மையும் நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். அப்ப அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி நமக்கு மாறுது அப்படின்னு பாருங்க, ஆர் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்டு ஒன் மைனஸ் டூ ஏ காஸ் தீட்டா பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். அப்ப நம்ம இங்க ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி உயர் அடுக்குகளை புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா ஒன் பை ஆர் ஒன் வேல்யூ ஈக்குவல் டு ஒன் பை ஆர் இன்டு ஒன் பிளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி முக்கோணம் ஏஓபி முக்கோணம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏஓபி முக்கோணத்திற்கு கொசைன் விதியை பயன்படுத்தணும்னா ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ஆர் காஸ் ஆஃப் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா, அதுல வரக்கூடிய கோணம் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா, அதனால காஸ் ஆஃப் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா போறோம். நம்மளுக்கு ஏற்கனவே காஸ் ஆஃப் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா என்ன தீட்டான்னு தெரியும், மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு தெரியும். அப்ப
my R2 square equal to R square plus A square plus 2AR cos theta அப்படின்னு எழுதலாம். இதுலையும் நம்ம A square by R square term வந்து புறக்கணிச்சிடலாம். ஏன்னா A value ரொம்ப ரொம்ப கம்மி, R square value மிக அதிகம். அதனால இந்த இதுலையும் A square by R square உறுப்பை நம்ம என்ன பண்ணிடலாம், புறக்கணிச்சிடலாம். அப்ப புறக்கணிச்சிட்டோம்னா R2 square equal to R square into 1 plus 2A cos theta by R னு கிடைக்கும். அப்ப இதையும் ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி சுருக்கணும், உயர் அடுக்குகளை புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா 1 by R2 equal to 1 by R into 1 minus A by R cos theta அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இந்த 1 by R1 வேல்யூவையும் 1 by R2 வேல்யூவையும் கொண்டு போய் நம்ம முந்தைய சமன்பாட்டில் பிரதியிடுறோம். பிரதியிட்டு பார்த்தோம் அப்படின்னா V equal to 1 by 4 pi epsilon 0 Q bracket குள்ள 1 by R1 minus 1 by R2 க்கு பதிலாக 1 by R into 1 plus A cos theta by R minus 1 by R bracket இருக்குல்ல 1 minus A cos theta by R அப்படின்னு கிடைக்குது. இது ரெண்டுலையும் 1 by R வந்து காமன் ஆயிருக்கிறதுனால அந்த 1 by R பிராக்கெட்டுக்கு வெளியில கொண்டு வந்துடுறோம். அப்ப Q by 4 பை எப்சிலான் நாட் ஆர்னு கிடைச்சிடும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய 1 பிளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர்னு கிடைக்கும். இதுல பிளஸ் 1 மைனஸ் 1 ஒன்னு ஒன்னு கேன்சல் ஆயிரும். ஏ காஸ் தீட்டா பை ஆர் பிளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் இது ரெண்டையும் கூட்டினோம்னா 2 ஏ காஸ் தீட்டா பை ஆர் கிடைக்கும். அப்ப மொத்த மின்னழுத்தம் V equal to 2AQ by 4 pi epsilon naught R square into cos theta னு கிடைக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே இருமுனையினுடைய திருப்பு திறன் P vector equal to 2AQ னு தெரியும். அதனால இந்த சமன்பாட்டில் வரக்கூடிய 2AQ இருக்கு பதிலாக P vector னு பிரதியிடலாம். மின் இருமுனையினால் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் V equal to P cos theta by 4 pi epsilon naught R square அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இறுதி சமன்பாடு, V equal to P cos theta by 4 pi epsilon naught R square. இப்ப இதுல சிறப்பு நேர்வுகளா பார்த்தோம் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண புள்ளி ஏதேனும் ஒரு புள்ளி அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம். இப்ப நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய புள்ளி அதனுடைய அச்சு கோட்ல பிளஸ் கியூக்கு பக்கத்துல அமைஞ்சிச்சுன்னா கோணம் என்னவாக மாறும், கோணம் ஜீரோவாக மாறும். அப்ப மின்னழுத்தம் V equal to P by 4 pi epsilon naught R square மாறும். ஏன்னா cos zero value 1. இப்ப சப்போஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய புள்ளி மைனஸ் கியூவிற்கு அருகில் அமைந்தால், அதாவது மைனஸ் கியூவுக்கு அருகில் அப்படின்னா அது ஏற்படுத்தக்கூடிய கோணம் 180. அப்ப காஸ் ஆஃப் 180 பாத்தீங்கன்னா மைனஸ் 1. அப்ப காஸ் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், மைனஸ் 1 போடணும். அப்ப மின்னழுத்தம் V equal to மைனஸ் பி பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப மூணாவது சிறப்பு நேர்வா பார்த்தோம்னா அந்த பி புள்ளியானது நடுவரை கோட்டில் அமைஞ்சிச்சுன்னா, அப்ப நடுவரை கோட்டில் அமைஞ்சிச்சுன்னா தீட்டா வந்து எவ்வளவு டிகிரியா இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். அப்ப காஸ் 90 வேல்யூ 0. அப்ப அந்த புள்ளியில மின்னழுத்தம் பாத்தீங்கன்னா V ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா காஸ் 90 வேல்யூ 0. அப்ப மொத்த மின்னழுத்தம் நடுவரை கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா 0 என அமையும். இப்ப இந்த மின்னழுத்தம் ஒரு புள்ளியில் மின்னழுத்தத்தையும் மின் இருமுனையினால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா புள்ளி மின்னூட்டத்தால் ஏற்படக்கூடிய மின்புலத்திற்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா V ஈக்குவல் டு பி பை 4 பை எப்சிலான் நாட் ஆர்னு கிடைச்சது. இப்ப மின் இருமுனையினால் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா V ஈக்குவல் டு பி பை 4 பை எப்சிலா பி காஸ் தீட்டா பை 4 பை எப்சிலா நாட் ஆர் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது, மின் இருமுனையினுடைய மின்னழுத்தம் 1 பை ஆர் ஸ்கொயர் என்ற அளவு குறைகிறது. ஆனா அதே புள்ளி மின்துகளினுடைய மின்னழுத்தம் 1 பை ஆர் என்ற அளவுல குறையுது. அப்ப ஒரு புள்ளி மின்துகளை விட மின் இருமுனையினுடைய மின்னழுத்தம் எப்படி குறையுது, வேகமாக குறையுது. ஏன்னா மின் இருமுனையில் இருக்கக்கூடிய தொலைவு அதிகரிக்கும் போது நேர் மற்ற எதிர்மின் துகள்களினுடைய விளைவுகள் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்கிறது. அதே போல புள்ளி மின்துகள் ஒன்றினுடைய மின்னழுத்தம் V ஆனது கோள சமசீர் தன்மை கொண்டது. அப்ப தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க அது சம பரப்புடையதாக இருக்கும். ஆனா மின் இருமுனையினுடைய மின்னழுத்தம் P வெக்டர் மற்றும் புள்ளியினுடைய நிலை வெக்டர் R வெக்டர் ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கோணத்தை சார்ந்து இருப்பதால் மின் இருமுனையினுடைய மின்னழுத்தம் கோள சமசீர் தன்மை இல்லை. மாணவர்களே, இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த வகுப்புல மின்புல கோடுகள் பற்றி பார்த்தோம். அப்புறம் மின் இருமுனைனா என்ன, மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன் என்ன, மின் இருமுனையினுடைய அச்சு கோட்டில் ஒரு புள்ளியில் மின்புலத்திற்கான கோவை என்ன, மின் இருமுனையினுடைய நடுவரை கோட்டில் ஒரு புள்ளியில் மின்புலத்திற்கான கோவையை கண்டுபிடிச்சோம். அப்புறம் மின் அழுத்தம்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் மின் இருமுனையினால் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின் அழுத்தத்திற்கான கோவையும் கண்டுபிடிச்சோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். மீதியை நாம வந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி.
இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824015000.